Hi friends, welcome to Smart Ideas Academy. Namma ippa vandu pathina TNPSC group 4 exam kana oru superana oru 90 days study plan da paakaporum. So in the study plan vandu na enna date to enna date vandu plan pannirukena April 25th to July 24. So innikku vandu April 18 da. So neenga paatha indha oru 7 days la vandu ஓரளவுக்கு இந்த எக்ஸாம் பற்றி ஒரு ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயம்தான் பண்ணிடணும். ஸோ அதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இந்த ஒரு 7 days. அதுக்கப்புறம் நீங்கள் கிளியராக இந்த பிளான் படி படிக்க உட்காரலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 7 டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அதுவும் இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 7 டிப்ஸில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ், மெட்டீரியல் கலெக்ஷன், அதுக்கப்புறம் ஜிஎஸ் எப்படி படிக்கணும், பொதுத்தமிழ் எப்படி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கான ஸ்டடி பிளான் இதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து நான் பர்ஃபெக்டாக வந்து ஒரு 5 days ஒன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து படிக்கிற மாதிரி ஒரு 8 hours உட்காந்திங்கன்னா பர்ஃபெக்டாக படித்து முடிக்கிற மாதிரி, அதாவது நியூவாக படிக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி இந்த எக்ஸாமை படித்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு 5 hours to 6 hours உட்காந்திங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த டிப்ஸை வந்து சொல்லிடுறேன், ஏன்னா இந்த டிப்ஸில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7 டேஸில் வந்து நீங்கள் என்னென்ன தான் பண்ணணும்னா மெட்டீரியல் கலெக்ஷன். ஸோ உங்கள் மெட்டீரியல் கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன்றா என்ன இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கட்டும். ஸோ சிலபஸை வந்து கண்டிப்பாக ஜெராக்ஸ் போட்டு வச்சுருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்டீரியல் கலெக்ஷன் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நமக்கு தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புது தமிழ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதுக்கான ஸ்கூல் புக்ஸ் வந்து வாங்கிடுங்க. ஸ்கூல் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் எய்தர் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் புக் வாங்கலாம், இல்லைனா வந்து இந்த புக்ஸ் வந்து இப்போ எப்படின்னா 6th to 12th புக் அந்த மாதிரி இன்டெக்ரேட் பண்ணி ஒரே புக்காக கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்து வந்து ஒரு சில புக்ஸ் இப்போ வந்து யூனிட் 8 யூனிட் 9 அதுக்கப்புறம் பாலிட்டி இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் புக்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சில என்னென்ன புக் வாங்கலாம்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணுங்கள். இதை தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 7 to 8 months கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் December 2021 to next June 2022 வரைக்கும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ ஒரு வெப்சைட்டோட மெட்டீரியல் வந்து உங்கள் கையில் இருக்கட்டும். ஸோ நான் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லும்போது அப்போ வந்து என்ன மெட்டீரியல் எது வந்து ரெஃபர் பண்ணலாம் இதெல்லாம் நான் ஓவரால் சொல்கிறேன். அதே மாதிரி ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் இது வந்து கண்டிப்பாக கையில் இருக்கணும். ஸோ இதுக்கு பதிலாக வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை தான் எடுத்து ஒரே புக்காக எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிற மாதிரியும் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்து அவங்க ஓன் கண்டென்ட் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்து எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதர்வைஸ் இப்போ யூனிட் 8 யூனிட் 9 பாலிட்டி இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் கண்டென்ட் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தேவைப்படுது, அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அவங்க ஓன் கண்டென்ட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, பட் பெஸ்ட்டு புக்காக வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் உங்கள் மெட்டீரியல் கலெக்ஷனில் மேக்ஸிமம் இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் போயிருக்கா? ஸோ ஏப்ரல் இன்னும் முடியல, அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 months ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சு படித்தா நல்லது. ஸோ மேக்ஸிமம் லேப்டாப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ படிக்கிறது அவாய்ட் பண்ணுறங்க. உங்களுக்கு வந்து இப்போ சிஸ்டம் பார்த்துக்கிட்டே படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி கையில் ஹார்ட் காப்பியாக இருந்து படிக்கும்போது இன்னும் நல்லாவே படிக்க முடியும். ஸோ மெட்டீரியல் கலெக்ஷனில் இந்த மாதிரி பிரித்து இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா இதெல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து அந்தந்த சப்ஜெக்டுக்கான ஒரு ஒரு நோட் வந்து வாங்கிக்கோங்க.
ஏன்னா அந்தந்த சப்ஜெக்ட் அப்படியே நம்ம புக்லேயே வந்து படிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இல்லை நோட்ஸே, இப்போ ஒரு டாபிக் படிச்சுட்டு சின்னதாக ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுக்க ஒரு நோட் வேணும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு நோட் வந்து வாங்கிக்கோங்க, குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி. இந்த பக்கத்தில் எழுதினா அடுத்த பக்கம் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் வாங்க தேவையில்ல. அதே மாதிரி பென் கலெக்ஷனும் வந்து கொஞ்சம் நீங்கள் புக் வச்சு படிக்கும்போது ஷேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டார்க்காக தெரிகிற மாதிரி, அதுக்கு வந்து மார்க்கர். அதை தவிர்த்து உங்கள் கையில் வந்து பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ இந்த மூணு பென் வந்து இருக்கட்டும். ஸோ இது வந்து பென்னில் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்கார இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி உங்கள் கோல் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, ஸோ அதை ஒட்டுறதுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி குரூப் ஃபோரில் உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும்னு ஒரு ஸ்ட்ராங் விஷனும் வந்து ரெடி பண்ணி நீங்கள் உட்கார இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் உங்களுடைய மெட்டீரியல் கலெக்ஷனில் கண்டிப்பாக இருக்கட்டும். அண்ட் செகண்ட் ஒன், பொது தமிழ். இதை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கலாம், இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் சொல்லிட்டோம் ஸ்கூல் புக்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு. ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து 95% கண்டென்ட் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா பார்ட்டுமே இலக்கணம், அதுக்கப்புறம் இந்த அதாவது துணைப்பாடம், அப்புறம் பாடம், அதுக்கப்புறம் பாடல்கள், அது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து படித்து தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக 95% ஸ்கோர்ன்றது வரும். வெறும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் ஏதாவது டெஸ்ட் குவஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே சேர்த்தா தான் இந்த ஒரு 95%. இதை தவிர்த்து உங்களுடைய 5%ன்றது உங்களுடைய நாலேஜ் அப்ளை பண்ணுறதுல தான் இருக்குது. எவ்வளோதான் நீங்கள் புக்கில் படித்தாலும் மீதி 5%ன்றது நாலேஜ் அப்ளை தான் இருக்குது. அது எப்படி நாலேஜ் அப்ளை வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா வெறும் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கறதுனால அந்தளவுக்கு அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ எக்ஸ்ட்ரா அது ரிலேட்டட் அந்த 4 ஆப்ஷன்லேருந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து அது ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது, ஒரு சின்ன ஹிண்ட் எடுத்து வச்சுக்கிறது, அதை உங்கள் எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறது, இதுதான் பண்ணும்போது தான் அந்த நாலேஜ் அப்ளை வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பாருங்கள், அதில் அவங்க வெறும் டெஸ்ட் எழுதிட்டு மார்க்கை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு ஃபுல் பலன் வந்து கிடைக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் எது தான் தப்பு, ஏன் தப்பு, அது ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா விஷயம் படிச்சுக்கிறது, அவங்க வந்து டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா அதில் உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்து உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இந்த நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கும் போது நீங்கள் வந்து எப்படி நோட் பண்ணணும்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் இப்போ தமிழுக்குன்னு ஒரு நோட் வந்து போடுறீங்கன்னா அதில் வந்து குறைஞ்சது ஒரு 4 பக்கமாவது ஒரு ஒரு டாப்பிக்கும் விட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பக்கத்தில் வந்து அந்த டாபிக் ரிலேட்டட் நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. 3rd பக்கம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறது, 4th பக்கம் டெஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை கலெக்ட் பண்ணுறது. இப்படி வந்து ஒரு ஒரு டாப்பிக்கும் உங்கள்கிட்ட 4 பக்கம் நோட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ணலாம். எங்கேயுமே அங்கங்கன்னு ஒன்று ஒன்று நோட் பண்ணி வச்சுருந்தா நம்மளால் ஈஸியாக வந்து ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து லாங்குவேஜில் வந்து நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்த ஜிஎஸ் தான் வந்து மேக்ஸிமம் உங்களுடைய மார்க் வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஜிஎஸ்ன்றது ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிடுறேன், எந்தெந்த சப்ஜெக்ட் படித்தா நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் புக்ஸு, தட் இஸ் புக்ஸை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ப்ரிஃபரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, அதுக்கப்புறம் இந்திய நேஷ்னல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இதை வந்து ஃபர்ஸ்ட் இதாக படித்து முடிங்க. அதுக்கடுத்தது ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு. நான் ஏன் இதை வந்து ஃபர்ஸ்ட் படித்து முடிங்கன்னு சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் படிக்கிற எல்லா விஷயமும் மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். பட் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பிரடிக்டபிள் சப்ஜெக்ட்ஸு. ஸோ நீங்கள் படிக்கிறதுல ஒரு 50% தான் வரும். இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 80-90% வரும் நல்லா படிச்சிங்கன்னா. இதில் எவ்வளோதான் நல்லா படித்தாலும் ஒரு 50-75% தான் வரும். அதனால்
நம்ம ஃபர்ஸ்ட் அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸும் இந்த மூணு சப்ஜெக்ட். இது இந்த அஞ்சு சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அன்டிட்டர்மைன் சப்ஜெக்டாக தான் இருக்கு. எப்படி வேணாலும் மார்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறாங்க. பட் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 40 மார்க்ஸ் கிட்ட இந்த ஒரு சப்ஜெக்ட்லேயே இருக்கு. ஸோ டோட்டலாக ஜிஎஸ் ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் 100 இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 80 க்வெஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கீங்க. ஸோ ஒரு 82-85 அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி இதிலே வந்து ஒரு 40 க்வெஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்கன்னா, ஸோ இதிலே வந்து நீங்கள் வந்து ஒரு 30 கரெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்திய நேஷனல் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் வந்து ஒரு 15 கேட்டாலும் அட்லீஸ்ட் 10 கரெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி எக்கனாமிக் சயின்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கேட்குறாங்கன்னா இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 கரெக்ட் ஆகணும். ஸோ இப்படி கரெக்ட் ஆனிங்கன்னா ஒரு 45 கிட்ட வரும். 5 ஒரு 10 வரைக்கும் கரெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அதில் அட்லீஸ்ட் ஒரு 20 கரெக்ட் ஆகணும். ஸோ 30, 50, 60, 70 அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா படிச்சிங்கன்னா 35 கிட்ட வரும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கேட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 கரெக்டாக வர மாதிரி இருந்தீங்கன்னா டோட்டலாக வந்து நீங்கள் ஒரு 80 கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட் இந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து படிங்க. அதே மாதிரி எல்லா லெசன்ஸும் வந்து படிக்க தேவையில்லை. எந்தெந்த லெசன் எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் படித்தா போதும். ஸோ நான் மேக்ஸிமம் அதுக்காக ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன், என்னென்ன சப்ஜெக்டுக்கு என்னென்ன லெசன் வந்து படிக்கணுன்றத. இதுதான் வந்து ஜியோஸில் வந்து நீங்கள் வந்து படிக்கிற விதம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறங்க. இப்போ வந்து சப்ஜெக்டை ப்ரிஃபரன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஒரு 60-70% தான் கேட்குறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா 30% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் உங்களோட நாலேஜ் அப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த நாலேஜ் அப்ளைன்றது நான் ஆல்ரெடி தமிழுக்கு சொன்ன மாதிரி தான், ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ஸ், இன்னொன்று வந்து டெஸ்ட் க்வெஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டு இதில் தான் உங்களுடைய 30% ஸ்கோர் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிக்கும் போதே அந்த கண்டென்ட் படிக்கிறது எல்லாம் புக் பேக்கையும் நீங்கள் படிச்சிடணும். ஏன்னா புக் பேக்லேருந்து நிறைய க்வெஸ்டின்ஸும் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ நாலேஜ் அப்ளையும் உங்களுக்கு வந்து முக்கியம். நீங்கள் எதையுமே மிஸ் பண்ண முடியாது. சப்ஜெக்ட்ஸில் வேணால் இந்த சப்ஜெக்டில் ஒரு சில எக்ஸ்கியூஸ் தரலாம். பட் இந்த படிக்கிற விதத்தில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின், டெஸ்ட் க்வெஸ்டின்ஸ் இதை வந்து விட்டாலும் உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து கம்மியாயிடும். ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஓவரால் ஜிஎஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான வெப்சைட் மெட்டீரியல் வந்து உங்கள்கிட்ட இருக்கட்டும். ஏதோ ஒரு விஷயம் வச்சுருந்தா போதும். நிறைய மெட்டீரியல் வாங்கி எல்லாமே படிச்சுட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸோடைய ஸ்கோர் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ ஒரு 10 க்வெஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5-7 டார்கெட் வைக்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நல்லா படிங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து தேர்வு பெட்டகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இது வந்து விருப்பம் இல்லைன்னா விண்மீன் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் தமிழ்நாடு அண்ட் நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கட்டும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இது இல்லை இது இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இது க்வெஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. எதை வேணாலும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலில் யாராவது பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கனாலும் அதை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று இதை தவிர்த்து ப்ளஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக நியூஸ் பேப்பர்ன்றது முக்கியம். நான் சொன்னல ஒரு 10 இதை நீங்கள் படித்தாலே ஒரு 5-7 வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணுறவங்க அதுவும் இல்லாமல் ஜிஎஸ்லேயும் அந்த நாலேஜ் கிடைக்குது பாருங்கள். அது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ஸ் அப்புறம் டெஸ்ட் க்வெஸ்டின்ஸ் சொன்னல அதில் இன்னொரு பார்ட் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதும். ஏன்னா உங்களுக்கு நிறைய க்வெஸ்டின் ஜிஎஸில் கேட்குறது கரண்ட் அப்டேட் பேஸ்டாக தான் கேட்பாங்க. அதாவது இப்போ கவர்னர் பற்றி ஒரு டாபிக் போயிட்டே இருக்குன்னா கவர்னரில் வந்து ஒரு க்வெஸ்டின் எடுத்து கேட்பாங்க ஆல்ரெடி நம்ம கன்வென்ஷனலாக இருக்க கண்டென்ட்டை எடுத்து. ஸோ நியூஸ் பேப்பர் ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கோர் மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் ஸ்கோருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தினமணி வந்து மேக்ஸிமம் எல்லாருமே படிக்கிறாங்க. இல்லை தி ஹிந்து வந்து படிங்க தமிழில்.
அப்படி இல்லை, இங்கிலீஷ் எனக்கு தமிழ் வரலனா தி இங்கிலீஷ் ஹிந்து கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். கொஞ்சம் டிஎன்பிஆர்சி பேஸில் வந்து படிச்சுக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம் பேஸ்டு வந்து படிச்சுட்டு நீங்கள் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக தமிழ்நாடு ரிலேட்டட் ஏதாவது நியூஸ் பேப்பரை வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி. அதுக்கடுத்தது ஃபைனலாக ஆப்டிடியூட், ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் ப்ரிஃபரன்ஸும் கொஞ்சம் பார்த்து படிங்க. டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ், ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் க்வெஸ்டின். அதுக்கப்புறம் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல், அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கட்டும் படிக்கிறதுல. அதுக்கடுத்தது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அதுக்கப்புறம் மிஸ்ஸலேனியாஸ். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எல்லா இதுலையுமே படிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 7 மந்த் படிக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிசம்பர்லேருந்து லாஸ்ட் டிசம்பர்லேருந்து படிக்கிறீங்கன்னா டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரிக்கு மேக்ஸிமம் இந்த ஒரு 5 ஏரியாலேருந்து படிச்சுருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து மார்ச் டு ஜூன் வரைக்கும் படிக்கிறீங்கன்னா எல்லாமே வந்து கவர் பண்ணி படிங்க. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டைம் தான், பட் மேக்ஸிமம் வந்து இந்த டாபிக்ஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. 5th one பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஆப்டிடியூட்கான ஸ்ட்ராட்டஜியும் வந்து இதுலேயும் மேக்ஸிமம் நமக்கு எல்லா டாபிக்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஆப்டிடியூட் நல்லா வரவங்க மேக்ஸிமம் 25 வந்து அடிக்க முயற்சி பண்ணுங்க, ஏன்னா டிஎன்பிஆர்சி ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப ஈஸி தான். சில சமுக்கு சுத்தமாக ஆன்சரே வரலனாலும் ஆன்சர்லேருந்து க்வெஸ்டின் போய் ஏதோ ஒரு விதத்தில் ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இது வந்து 25 அடிக்கனா த்ரூ அவுட் ப்ராக்டிஸ் தான், டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களால தான் இந்த 25 வந்து அடிக்க முடியும். ஸோ ஆப்டிடியூட் டஃப்னு ஃபீல் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் 20 வந்து அடிக்க பாருங்கள். நிறைய க்வெஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில சம்ஸ் தான் வந்து கொஞ்சம் லாஜிக் அப்ளை பண்ணுறது இல்லாமல் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆப்டிடியூட் டஃப் ஃபீல் பண்ணால். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகம் கேட்குறாங்க சிம்பிளிஃபிகேஷன், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க், ஏரியா அண்ட் வால்யூம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதில் எப்படி ஸ்ப்ளிட் ஆகி வருதுன்னா இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, இதில் ஒரு 3. ஸோ இது மட்டுமே வந்து ஒரு 15 marks கிட்ட வந்துடுது. ரிமைனிங் தான் பார்த்திங்கன்னா மற்ற டாபிக்ஸ் தான், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின் சம்மு, ஸோ அந்த மாதிரி லாஜிக் அப்ளை பண்ணுற சம், லாஜிக்கல் ரீசனிங், இதெல்லாமே. ஸோ மேக்ஸிமம் இந்த டாப்பிக்கை வந்து நல்லாவே படிச்சுருங்க. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நான் எந்த டாப்பிக்கே எக்ஸ்கியூஸ் தர சொல்ல மாட்டேன். ஸோ எல்லா டாப்பிக்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், பட் இந்த டாப்பிக்ஸ் தான் நல்லா படிங்க. கொஞ்சம் ஆப்டிடியூட் டஃப்னு ஃபீல் பண்ணுறவங்க சிம்பிளிஃபிகேஷன், ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம், டைம் அண்ட் ஒர்க், ஏரியா அண்ட் வால்யூம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த ஏரியா வந்து அதிக ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபார்மேட் மாறவே மாறாது. டைம் அண்ட் ஒர்க்னால் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, டூகெதர் ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன? ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃப் கண்டுபிடிங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்க. சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஆட் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா, சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 3 sums கேட்டாலும் 2 sums வந்து கொஞ்சம் ஃபார்முலா பேஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி டாபிக் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்கூல் புக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை இன்டெகிரேட்டடாக ஏதாவது மெட்டீரியல் ஸ்கூல் புக் கவர் பண்ணி மெட்டீரியல் இருந்தாலும் அதை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக 6th and 7th வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னதான் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து ஆட் பண்ணி படிக்க சொன்னேன். இதுக்கான ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ ஜியோஸில் வந்து நீங்கள் வந்து ப்ரீஆம்பிள் ஒரு டாபிக் வந்து படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டட் என்ன க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு க்வெஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு அப்படியே என்னென்ன கேட்டிருக்காங்க பார்க்குறத விட இது ரிலேட்டட் ஒரு 10 question பேப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 exam நடந்துச்சு, அதே மாதிரி 2021 ஒரு 5 exam எடுத்துக்கோங்க. எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி எக்ஸாம் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதில் தான்
கொஞ்சம் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து அந்த மார்க் ஸ்ப்ளிட் அப் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் குரூப் டூ, குரூப் ஃபோர், குரூப் ஒன் இந்த எக்ஸாம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 10 question paper போதும். இந்த 10 question paperல ப்ரீயாம்பிள்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பாருங்கள். இப்படி வந்து பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து யூனிட் 8, யூனிட் 9, அதுக்கப்புறம் ப்ரீ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதுக்கெல்லாம் நான் மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதாவது டாபிக் வைஸாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்தராக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த 2022 கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் ரிவிஷன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சப்ஜெக்ட் வைஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ண முடியல. பட் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் அப்லோட் பண்ணியாச்சு, அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நாலேஜ் என்றது, கம்ப்ளீட் நாலேஜ் என்றது ஒரு சப்ஜெக்டில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் கிடைக்கும். அண்ட் 7th 1 பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னாதான், டெஸ்ட்டை எழுதிட்டு அப்படியே மார்க் பார்த்து விடுறதுல எந்த பலனும் இல்லை. அதனுடைய டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் எடுத்து உங்கள் நோட்டில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே மேக்ஸிமம் 4 pages, 2 pages வந்து அந்த டாபிக் ரிலேட்டட் நோட்ஸு, 1 page வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது, 1 page வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ்லேருந்து நோட் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு டாபிக், இப்போ பாலிட்டிக்கு ஒரு நோட் போட்டிருக்கீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு 4 pages, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு 4 pages, இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கும் நடுவில் சப்போஸ் கொஞ்சம் தான், ஒரு 50% தான் படித்தாலும் போய் அட்டன் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து படித்து இது பண்ண மாட்டாங்க, பட் அந்த கன்சிஸ்டன்சி, ஒரு டெஸ்ட்டு இன்னொரு டெஸ்ட் அதை வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டெஸ்ட்டு நீங்கள் கேப் விட்டாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அந்த கேப் வரும். ஸோ எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சுத்தமாக படிக்கலனாலும் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதுறீங்க, அதில் தான் வந்து உண்மையாகவே உங்களோட சக்ஸஸ் இருக்குது. இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக யாருமே பண்ண மாட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பண்ணுறத கரெக்டாக, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்களா, சுத்தமாக ஒன்றுமே இல்லாதப்பையும் அந்த விஷயத்த பண்ணுறீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃபைனல், ஃபுல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே எழுதுங்க. அந்த டைம் தான் நான் வந்து படிக்கவே இல்லை, நான் இதை போய் எழுதுனா எனக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகும் அப்படி தான் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் போய் ஒரு 3 hours அப்போ தான் புதுசாக போய் உட்காந்து எல்லாமே பண்ணாதீங்க. இங்கே எல்லா தவறையும் பண்ணி பார்த்து இங்கே கரெக்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து நான் வந்து கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் இந்த தடவை வந்து போடலை, பொது தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். April 25th வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து இந்த ஓவரால் ஸ்டடி பிளானோட எண்ட்லேயும் இருக்கோ, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டடி பிளான் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா 90 days ஸ்டடி பிளான், April 25 to July 20 or 24 அப்படி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இப்படி தான் நான் வந்து பிரிச்சிருக்கேன், பொது தமிழ், பொது அறிவு, கணிதம், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். ஸோ 5 days வந்து ஒவ்வொரு பிளானுக்கும் நடுவுலையும் கேப் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நான் டெஸ்ட் பேட்ச் எதுவும் இது பண்ணல, ஓரளவுக்கு ஒரு ஸ்டடி பிளான் இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்றது உங்களுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான். ஸோ நம்ம கேண்டிடேட்ஸும் நிறைய கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான். இது வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இதுக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு 3 hours, இதுக்கு ஒரு 3 hours, இதுக்கு ஒரு 1 hour, 1 hour. இது வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸ் இல்லை ஆல்ரெடி படித்தவங்க தான் இருந்தால் இதுக்கு ஒரு 2 hours, 1 hour 1 hour இப்படி வந்து கொடுத்தா போதுமானது இந்த ஸ்டடி பிளானை எஃபெக்டிவாக முடிக்க. ஸோ 5 days once எல்லா சப்ஜெக்ட்ஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிட்டு வரணுன்றதுனால இந்த சப்ஜெக்ட்ஸோட ஆல்டரும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் மொத்தமாக வந்து நடுவில் ஒரு 20 days நடுவில் எய்தர் வந்து ஜிஎஸ் ரிவிஷன் ஆர் பொது தமிழ் ரிவிஷன் இந்த மாதிரியும் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதுக்கு நடுவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிவைஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ரிவிஷனுக்கு வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட நான் ஒரு 15 days கொடுத்துருக்கேன். 15 days போய் ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள், ரியலாகவே நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.